தேசிய இனவெறி அடையாளமேதான் இந்து ராஷ்டிரத்திற்கு தடையாக இருக்கின்றது. தேசிய இனங்கள் தான் இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு அல்லது ஒரு மொழியை படைப்பதற்கு தடையாக இருக்கின்றது. அச்சு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக திரிசவுண்டியை ரத்து செய்தது. காஷ்மீரி என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய இனனுடைய அடையாளத்தை சிதைக்க வேண்டும். இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாரதிய ஜனதாவை அழித்தளிப்பது, பாரதிய ஜனதா கட்சி என்ற ஆலோசனை செய்யாத இந்தியாவை உருவாக்க வேண்டும், அதுதான் சமூக நீதியை பாதுகாப்பது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்றால், இந்த சமத்துவத்தை அழித்துவிட்டு சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர் துணிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்நாடகாவிலே காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது வெறும் கட்சியாக அல்ல, ஒரு ரெண்டு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது ஒரு கட்சி அடிப்படையில் அல்ல, இந்தியாவை பாதுகாப்பது என்கின்ற அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நலவீனத்தை, இந்திய ஒற்றுமை பயணத்தை ஆதரித்து தொடங்கும் போதும் என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொண்டார்கள், முடிக்கும் போதும் காஷ்மீரிலே கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து 2004 காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இந்த ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கை, இந்தியா முழுக்க இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்கள், இந்த சிறுபான்மை சமூகங்களுக்கான சமூக நீதியை உறுதிப்படுத்துகின்றவை, அவருடைய வாழ்வில் என்னவாக இருக்கின்றது, அவருடைய இடஒதுக்கீடு என்னவாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்ற வகையில் மரியாதைக்குரிய நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா அவருடைய தலைமையிலே அந்த கமிட்டியை ஆய்வு செய்து 2007 அதை அறிக்கையாக சமர்ப்பித்தது. அதில் இஸ்லாமிய பெருமுறை மக்களுக்கு 10% இடஒதுக்கீடும், மற்ற சமூகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு, அங்கிருக்கின்ற பௌத்தர்களுக்கு, மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுபான்மை மக்களுக்கு 5% வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் பதிவுபடுத்தப்பட்டது. இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்கள் மொத்தம் 5 தான், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், அதோடு பார்சிகள். இந்த 5 சமூகம் தான் இன்றைக்கு இந்தியாவில சிறுபான்மை சமூகமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றன. ஜெயின் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட தொடர்ச்சியாக எங்களை சிறுபான்மை சமூகத்தில் எங்களுடைய அந்த பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சேர்க்கப்படவில்லை. அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிறுபான்மை சமூகம் என்றால் இந்த 5 சிறுபான்மை சமூகத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அப்படி சிறுபான்மை சமூகம் எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்நிலை என்ன, அவருடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய கல்வி நிலை என்ன, இந்த இடஒதுக்கீட்டை எப்படியெல்லாம் நிறைவு செய்ய வேண்டும் என்று இந்த கமிட்டி ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையிலே அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இஸ்லாமியர்கள் மிக மோசமாக, தலித்துகளை விட மோசமாக வாழ்நிலை இருக்கின்றது, அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று மிஸ்ரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிஸ்ரா ஒரு ஆளுநராக இருந்தவர், இப்ப இருக்கிற ஆளுநர் போல இல்ல, நம்ம ஸ்ரீ ரவீந்திரநாதன் ரவி போன்ற ஆளுநர் அல்ல, அவர் ஒரு சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய ஆளுநராக அன்றைக்கு இருந்தார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலே. அவரும் பார்ப்பனர் தான், ரவியும் பார்ப்பனர் தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆளுநர் நீதியரசராக இருந்தவர், மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவர், அவர் இந்தியாவில் 2004 2007 வரை ஆய்வு செய்து எப்படி இந்த சமுதாயம் இருக்கின்றது, அவருடைய வாழ்வை, கல்வியை, அவருடைய நிலை என்ன, வேலை வாய்ப்பே அவருடைய நிலை என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்த பொழுது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 1% உடையவர்கள் தாண்டவில்லை, இவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் மிஸ்ரா அவர்கள். அந்த அறிக்கையை அன்றைக்கே பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தது. எப்படி எதிர்த்தது என்றால், கிறிஸ்தவர்களும் இங்கே மனமாடியவர்கள், அவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அவர்களை எஸ்சி பட்டியலிலே எஸ்சி இருப்பவர்கள் எப்படி இந்து சமுதாயத்தில் எஸ்சிக்கு என்ன, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு என்ன இடஒதுக்கீடு, என்ன உரிமைகள் இருக்கின்றதோ அதை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. இது மனமாற்றத்தை ஊக்கப்படுத்துகின்ற வகையில இருக்கின்றது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இன்றைக்கு வரை அதை கிடப்பிலே கிடக்கின்ற தொடர்ல பாரதிய ஜனதா கட்சி 2014 பிறகு ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு
சமூகம் இதை அழித்தொழிக்கின்ற வகையிலே தன்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே உரையாற்றும் பொழுது எந்த அடிப்படையிலே இந்த இடஒதுக்கீட்டை வழங்குவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லி என்ன முக்கியமான கருத்தை சொல்கிறார்கள் என்றால், சமூகத்தில் யாரெல்லாம் இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, சமூகத்தில் யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, சமூகத்தில் யாரெல்லாம் பந்தளப்படுகிறார்களோ அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாம் வழங்க வேண்டுமே ஒழிய பொருளாதார ரீதியாக வழங்கக்கூடாது என்பதை பிரச்சாரர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். நான் பேசும் பொழுது நம்முடைய செந்திலங்கள் கூட சொன்னார்கள், அன்றைக்கு சியா முகர்ஜி அவர்கள் பொருளாதார ரீதியாகத்தான் வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர் பிரச்சாரர் அம்பேத்கர் அவர்கள். பொருளாதாரம் இன்றைக்கு பணக்காரனாக இருப்போம், நாளைக்கு ஏழையாக இருப்பான், இன்றைக்கு ஏழையாக இருப்போம், நாளைக்கு பணக்காரன் ஆவான். பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து கொண்டே இருக்கும், ஆனால் பழையனாக இருப்பவன் பழையனாக இருக்க முடியும், அவன் பாப்பனாக மாற முடியாது. ஆகவே சாதி ரீதியாக இழிவுபடுத்துகின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் சமூக ரீதியாகத்தான் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு அன்னைக்கு வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அடிப்படையிலே ஏழைகள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள் என்கின்ற வரையறையை உருவாக்கி அவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அள்ளி தெளித்திருக்கிறார்கள். இது சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதி என்பது இன்றைக்கு எவ்வளவு மோசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீட்டை கொடுப்பது என்பது சமூக நீதியை கோட்பாட்டை தகர்ப்பது. இடஒதுக்கீட்டினுடைய கோட்பாட்டை தகர்ப்பது என்கின்ற அடிப்படையில் தான் இதை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஏழைகளுக்கு அல்ல, அந்த 10% இடஒதுக்கீட்டை அனுபவிக்க போறவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அவர்களே கட்டமைக்கிறார்கள். ஆனால் முழுக்க முழுக்க பார்ட்னர்கள் தான். சமீபத்தில் கூட வங்கி தேர்தலே 10% இடஒதுக்கீட்டை நிரப்பப் போகிறோம் என்று சொன்னவர்கள் அத்தனை பேரும் பார்ட்னர்கள் தான் நிரப்பி இருக்கிறார்கள். இந்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான், சமூக நீதி சமூகங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கின்றனர். தோழர்களே, உறவுகளே, இன்றைக்கு இந்தியா உழைச்ச பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சியை இயக்குகின்ற ஆர்எஸ்எஸ் சம்பரிவார அமைப்புகள் எப்படியெல்லாம் இன்றைக்கு மலையறியை வன்முறையை அவர்கள் கட்டமைக்கிறார்கள், கட்டமைத்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முதலில் தகர்க்க வேண்டும். அவர்கள் படைக்கவிருக்கின்ற, அவர்கள் எதிர்நோக்குகின்ற அவர்களுடைய கனவு, சாவர்கருடைய கனவு திட்டம் இந்து ராஷ்டிரம். இந்து ராஷ்டிரம் என்றால் அது இந்துக்களுக்கான ராஜ்யம் அல்ல, அது பார்ப்பனர்களுக்கான ராஜ்யம். இந்திய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும் ஓபிசி சமுதாயத்தையும் ஏமாற்றுகின்ற வேலைக்காக இந்திய அடிப்படை காலத்தை உபயோகித்து இன்றைக்கு அவர்கள் கனவு திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இந்து ராஷ்டிரம். ஒரே நாடு, ஒரே மொழி என்பது இந்தி மொழிதான். இந்தி மொழியை அவர்கள் தக்க வைப்பதற்காகத்தான் பல்வேறு வேலை திட்டங்களை செய்கிறார்கள். சமீபத்து கூட மதுரையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வெட்டவெளியிலே அவையிலே பொய்யை கட்டமைக்கிறார்கள். பிரச்சாரர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு மொழி இருக்க வேண்டும், அது இந்தி மொழிதான் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னதாக, சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னதாக விரும்பியதாக ஒரு நீதியரசர் அவர் நீதிமன்றத்திலே அவர் இப்படியெல்லாம் பொய்களை அவர்கள் கட்ட வைப்பார்கள், பொய்களை அவர் வந்து எப்படியெல்லாம் நியாயப்படுத்துவார் என்பதை வெளிப்படையாக வெளியிலே அவர் எப்படி பேசுகிறார் என்பதை வைத்து பார்க்க வேண்டும். அவர் ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், ஆனால் நீதிமன்றத்திலே அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தினுடைய அந்த மாண்பை பாதுகாக்கின்ற வகையிலே செயல்படுகிறார் என்றால் இல்லை. ஒரு நீதியரசர் இப்படியெல்லாம் பேசுவாரா? பிரச்சாரர் அம்பேத்கர் அவர்கள் எப்போது அப்படி சொன்னார்கள்? எப்போதுமே அப்படி சொன்னதில்லை. அம்பேத்கர் அவர்கள் 1956 நவம்பர் 1 மொழி மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது தெளிவுபடுத்தினார்கள், தேசிய இனமுடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும், மொழிவெளி தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும், அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கும் அந்த உரை இன்றைக்கும் இருக்கின்றனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசினார்கள். மனச்சார்பின்மை கொள்கையை உருவாக்கிக் கொண்டவர், மனச்சார்பின்மையை கட்டமைத்தவர். வெறும் மதச்சார்பின்மை மட்டுமல்ல, மொழி சார்பின்மையை உள்ளடக்கியதுதான் மதச்சார்பின்மை.
சும்மா வெறுமனே வந்து மனச்சாட்சி என்றால் எந்த மனமும் சாராதது என்ற அர்த்தம் அல்ல, என்ற பொருள் அல்ல. மனச்சார்பின்மையில் மொழிச்சார்பின்மை இருக்கின்றது. அப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி இந்திய சமஸ்கிருதத்தை ஆதரிப்பார்கள்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழகம் செய்ய முயற்சிகிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் இருக்கின்றது, முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி காங்கிரஸ் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வாக்கு வங்கியை காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிறோம் என்று அமித்ஷா சொன்ன மிச்சம் இருக்கின்ற இந்த வாக்கு வங்கியை நாம் கவலைகளை செய்ய வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் கவலைகளை செய்ய வேண்டும். அதான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட துடிக்கிறாங்க. அம்பேத்கருக்கு நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்தத்தை தழுவுகிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொன்னார். அந்த பௌத்தம் தழுவும் பொழுது 23 உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். 23 உறுதிமொழியை ஏற்கும் பொழுது முக்கியமான உறுதிமொழியை சொன்னார், நான் ராமனையோ சிவனையோ நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புத்தர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் என்று சொல்கின்ற அந்த நச்சு பரப்புரையை நான் முறியடிப்பேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை ஓட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை ஓட வேண்டும் என்றால் நீதிமன்றத்திற்கு போய் அனுமதி வாங்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கிட்ட நெருங்கிட முடியாது. அம்பேத்கர் ஒரு நெருப்பு. நான் இந்து முன்னணி அல்லது சம்பிரதாய அமைப்புகள் உள்ளிட்ட அந்த சனாதனிகளுக்கு நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அம்பேத்கர் இயக்கத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். திருச்சபையை ஆதரித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் தான் இந்து ராஷ்டிரத்திற்கு தடையாக இருக்கின்றது. தேசிய இனங்கள் தான் இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு அல்லது ஒரு மொழியை படைப்பதற்கு தடையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தடையை உடைக்க வேண்டும் என்றால் தேசிய இனனுடைய உரிமையை வழங்கப்படுகிற சிறப்பு உரிமைகளை தடை செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக திருச்சபையை ரத்து செய்தது. காஷ்மீரி என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய இனனுடைய அடையாளத்தை சிதைக்க வேண்டும். இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேசியத்துடைய அடையாளமாக அவர்கள் அழித்துவிட்டு இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, இந்த இடத்தில் இருந்துதான் தோழமை தேவை இருக்கின்றது. சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். சமூக நீதியை பாதுகாப்பதால் பாரதிய ஜனதாவை அழித்துவிப்பது, பாரதிய ஜனதா கட்சியை ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும். அதுதான் சமூக நீதியை பாதுகாப்பது. சமூகத்தினுடைய இந்த பாதுகாப்பை நாம் நிலைப்படுத்த முடியும். இதைத்தான் இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தியலில் தான் இடஒதுக்கீடு, சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்றால் இந்த சமத்துவத்தை அழித்துவிட்டு சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சனாதனத்துக்கு எதிராக நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது. சனாதனம் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற ஆனந்த் ரவி போன்றவர்கள் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் அடிவகிகளாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களோடு செயல்படுகிறார். இங்கே இருக்கின்ற ஆனந்த் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கின்றது. இது போன்ற மாநாடுகளை நாம் பல்வேறு இடங்களில் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரே ஒற்றை செய்தி மட்டும் சொல்லிவிட்டு இந்த நிறைவு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இன்றைக்கு கர்நாடகாவிலே காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது வெறும் கட்சியாக அல்ல. ஒரு ரெண்டு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். காங்கிரஸ் வெற்றி பெறுவது என்பது ஒரு கட்சி அடிப்படையில் அல்ல, இந்தியாவை பாதுகாப்பது என்கின்ற அடிப்படையில், தேசிய இனங்களை பாதுகாப்பது என்கின்ற அடிப்படையில், நம்முடைய சமூக நீதியை பாதுகாப்பது என்கின்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த நலவீனத்தை, இந்திய ஒற்றுமை பயணத்தை ஆதரித்து தொடங்கும் போதும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். முடிக்கும் போதும் காஷ்மீரிலே கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒன்று என்கின்ற மாயையை உருவாக்குகிறார்கள். இங்கே பேசுகின்ற போய் தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒன்று என்று சொல்கிறார்கள். படுகொலைகளை வைத்து காங்கிரசுக்கு எதிரான செயல்பாட்டை உருவாக்குவதன் மூலமாக பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ் சண்பரிகார கும்பலுக்கு துணைமுகங்க துரோகத்தை செய்து வருகிறார்கள்.
விடுதலை புலிகள் அமைப்பு இவ்வளவு பலமாக வலிமையாக மாறியதற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மா. இந்திரா காந்தி அம்மையார் தான் ஆயிரம் நீரை கொடுத்து விடுதலை புலிகள் அமைப்பை வலிமைப்படுத்தினார்கள். இதை யாராவது மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு வலிமையாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் இயக்கம் வலிமையாக இருந்தால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும். காங்கிரஸ் இயக்கம் வலிமையாக இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவு, அந்த கனவு பாதுகாக்கப்படும். அதுதான் சமூக நீதிக்கான பாதுகாப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.